சரவணன் இந்த முறை மட்டுமே 12 மற்றும் 10 வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் மாணவர்களின் செல்போன் எண்ணுக்கு முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் அரசு தரப்பிலிருந்து இணையதளங்களும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்களிலும் கட்டணமின்றி மாணவர்கள் பொதுத் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என அரசு தரப்பில் அறிவிப்புகள் வெளியாகின்றன. இந்த மாதிரியான பொதுத் தேர்வு முடிவுகளை எங்கெல்லாம் தெரிந்து கொள்ளலாம், எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12 மற்றும் 10 வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் முதன்முறையாக அறிவிக்கப்படுகிறது. அது ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லலாம். முதலில் 10 வகுப்பு தேர்வு முடிவுகளும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகளும் வந்து தொடர்பான ஒட்டுமொத்தமான ஒரு விவரம் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்காங்க விவரங்களை மட்டுமே அமைச்சர் தெரிவித்துவிட்டு உடனடியாக இணையதளங்கள்ல ஒரே நேரத்தில் 2 வகுப்புக்கான தேர்வு முடிவுகளும் வந்து வெளியானது. ஏற்கனவே பள்ளியில் பதிவு செய்து தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்கள் அவர்கள் அப்பொழுது பதிவு செய்யும் போதே ஒரு செல்போன் எண்ணை கொடுத்திருப்பார்கள். அந்த செல்போன் எண்ணை குறுஞ்செய்தி மூலமாக அவர்களுக்கு இந்த விவரம் அவர்களுடைய முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கும். இதை தவிர்த்து அதே போல தனித்தேர்வுகளாக இருந்தால் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய செல்போன் எண்ணிலும் வந்து அதற்கான குறுஞ்செய்தி வந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இணையதளங்கள்ல தேர்வு இயக்கத்தினுடைய இணையதளங்கள்ல குறிப்பாக www.tnresult.nic.in அதே போல dge1tn.nic.in என்ற இணையதளத்திலும் அதே போல dge2tn.nic.in அதே போல dge.tn.government.in என்ற இந்த இணையதளம் 4 இணையதளம் கூறி கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் அவர்கள் வந்து தேர்வு முடிவுகளை அறியலாம். அதே போல இந்த தேர்வு முடிவு என்பது சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதே போல ஒவ்வொரு நூலகத்திலும் இந்த தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு அதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இணையதளங்கள்ல சென்று அவர்களுடைய இதற்கான முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய பிறந்த தேதி மற்றும் இந்த அவர்களுடைய அந்த எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேர்வு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தேர்வு எண்ணை வந்து அவர்கள் பதிவிட்டாலே அவர்களுக்கான இந்த தேர்வு முடிவுகள் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு நூலகத்திலும் இதை தெரிந்து கொள்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது அந்தந்த பள்ளிகளிலும் வந்து இதை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இணையதளங்கள் மூலமாகவும் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரே நேரத்துல அதிக மாணவர்கள் 12 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு மாணவர்கள் ஒரே நேரத்தில் இணையதளங்களில் வந்து சென்றாலும் இந்த 4 இணையதள முகவரிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து அவர்களுடைய செல்போன் மூலமாகவும் தெரிந்து கொள்வதற்கு அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே அவர்கள் பதிவு செய்யும் பொழுது இது கட்டாயமாக அந்த செல்போன் எண்ணையை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். எனவே உடனடியாக அந்த செல்போன்களிலும் கூட விவரங்கள் வந்து தெரிய வந்துவிடும். அதே போல இந்த இணையதளங்களிலும் சென்றும் கூட அவர்கள் முழுமையான விவரங்களை வந்து பார்த்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள்.